பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எவ்வாறான சித்திரவதைகள் வழங்கப்பட்டுள்ளது, அவர்களுடைய குடும்பங்களுக்கு எவ்வாறான சித்திரவதைகள் வழங்கப்பட்டுள்ளது தெரியுமா? ஏற்கனவே 13 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 14வது நபராக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் வசந்த முதலிகே அவர்களும் கொலை செய்யப்படுவாரா? இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் வசந்த முதலிகே உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். வசந்தவை கைது செய்யும் பொழுது அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்தான் ஹஷான் என்கின்றவர். இவர் கலனி பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கக்கூடிய மாணவர் ஆவார். போலீசார் வசந்தவை கைது செய்கின்ற வேளையிலே வசந்தவுடன் இருந்த ஹஷானையும் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்தார்கள். நேற்றைய தினம் 50 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹஷான் என்கிற கலனி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவன் போலீசாரினால் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஹஷான் என்கின்ற இந்த பல்கலைக்கழக மாணவர் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்த முடியாமல், அந்த குற்றச்சாட்டுகளையும் நிரூபிக்க முடியாமல் தான் போலீசார் இவரை விடுதலை செய்துள்ளார். தற்பொழுது சிறையில் இருப்பது வசந்தவும் சிறிதம்ம தேரரும் ஆகும். இவ்வாறு 50 நாட்களாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டுள்ள இவர்களுக்கு பல்வேறு விதமான வதைகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமரநிதே சைரா மற்றும் அரிசாத டி சில்வா ஆகிய சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அமரநிதோ சைராவும் அரிசாத டி சில்வாவும் ஒன்றிணைந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டுள்ள இந்த மூவரது குடும்பங்களையும் சந்தித்து பல்வேறு விதமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த மூவருக்கும் வழங்கப்பட்ட சித்திரவதைகள் தொடர்பாகவும், இவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட சித்திரவதைகள் துன்புறுத்தல்கள் தொடர்பாகவும் ஒரு குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அவ்வாறு ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்ட அந்த கட்டுரையின் மூலமாகத்தான் இவர்களும் இவர்களுடைய குடும்பமும் எவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை நானும் அறிந்து கொண்டேன். சாதாரணமாக அதிக நாடுகளில், அதாவது மனித உரிமைகளை மீறக்கூடிய நாடுகளில், மனித உரிமை மீறல்கள் அதிகரித்து காணப்படும் நாடுகளில் மனித உரிமைகளை அடக்குவதற்கு பல்வேறுபட்ட அதிபயங்கரமான செயற்பாடுகள், கொடுமைகள், வதைகள் மேற்கொள்ளப்படும். 2000 ஆண்டு காலப்பகுதிக்கு முன் சித்திரவதை என்பது, துன்புறுத்தல் என்பது அதிகளவாக உடல் ரீதியான சித்திரவதையாகவும் உடல் ரீதியான துன்புறுத்தலாகவும் தான் இருந்தது. முதலாம் உலக மகாயுத்தம், 2ஆம் உலக மகாயுத்தம், ஹிட்லரனுடைய காலப்பகுதி என்று நாம் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அதிகளவான மக்கள் உடல் ரீதியாகத்தான் துன்புறுத்தப்பட்டார்கள். ஏன், இலங்கையிலும் கூட பல வதை முகாம்கள் தொடர்பான பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகள் காணப்படுகின்றன. 1988 89 ஆண்டு நடைபெற்ற கலவரங்கள், பட்டலந்தே வதை முகாம் போன்று பல்வேறு விதமான வதை முகாம்கள் இலங்கையிலே காணப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுக்கு பிறகு உலக மனித உரிமை சங்கங்கள் வலுப்பெற்றதன் காரணமாக சர்வதேச ரீதியில் மனித உரிமை தொடர்பாக பல்வேறுபட்ட அழுத்தங்கள் வழங்கப்பட்டது. இதனால் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கூட உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றது. இன்றும் பல இடங்களில் இது போன்ற உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இவை சர்வதேச ரீதியிலே பேசப்படாததன் காரணமாக அந்தந்த பிராந்தியங்களிலே இவைகள் முடக்கப்பட்டு காணப்படுகின்றன. தற்போதைய சமூக ஊடக வலைதளங்களினுடைய வளர்ச்சியின் காரணமாகவும், தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாகவும், சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் உடல் ரீதியான வதைகளை யாரும் வெளிப்படையாக மேற்கொள்வதில்லை. இதனால் தான் இன்று அதிகளவான நாடுகள், மனித உரிமைகளை மீறக்கூடிய நாடுகள், உடல் ரீதியான வதைகளையும் துன்புறுத்தல்களையும் விட்டுவிட்டு உளரீதியான வதைகளையும் உளரீதியான துன்புறுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே உடல் ரீதியான காயங்களை கூட சரி செய்து விடலாம். ஆனால் உளரீதியான காயங்களை சரி செய்வது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு இவ்வாறு உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் வழங்கப்படும் பொழுது அவர்களுடைய பரம்பரையுடன் அது முடிந்துவிடும். ஆனால் ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு உளரீதியான துன்புறுத்தல்கள் வழங்கப்படும் பொழுது அந்த துன்புறுத்தல்கள், அந்த துன்புறுத்தல்களால் ஏற்பட்ட பயம், அந்த துன்புறுத்தல்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்பது அவருடைய அந்த பரம்பரையுடன் நின்றுவிடாது. அவருடைய பரம்பரையிலே தொடர்ந்து வரும் சமூகங்களையும் அந்த துன்புறுத்தல்கள், உளரீதியான துன்புறுத்தல்கள் பாதிக்கக்கூடியது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுடைய விடயத்திற்கு வருவோம். சமூக செயற்பாட்டாளர்களான, எழுத்தாளர்களான அமர்நிதே சைரா மற்றும் அரிசாத டி சில்வா ஆகியோரின் கருத்துக்களின்படி இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் இவர்களுடைய குடும்பமும் உளரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட ஹசான் என்பவர் புத்தளம் ஹலாவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவர், சிரதம்ம தேரர் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்தவர், வசந்த முதலிகே மஹியங்கனை பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர்கள் தங்கல்லை பிரதேசத்தில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால்
ஆனால் இவர்களுடைய விசாரணை செய்யப்படுவது கொழும்பு நாரகம்பிட்டிய போலீஸ் பிரிவில். தங்கலை பிரதேசமானது முற்றுமுழுதாக ராஜபக்சாக்களுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள பிரதேசமாகும். இவர்களுக்கு விசாரணை செய்யப்படுவது நாரகம்பிட்டிய போலீஸ் பிரிவில் என்றால் ஏன் தங்கலை பிரதேசத்தில் தடுத்து வைக்க வேண்டும்? தங்கலை பிரதேசமானது முற்றுமுழுதாக முழுமையாக ராஜபக்சாக்களுடைய கோட்டையாக இருப்பதுதான் இதற்கு பிரதான காரணம் என்றும் பல்வேறு விதமான தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு தங்கலை பிரதேசத்தில் உள்ள பழைய சிறைச்சாலை ஒன்றில் தான் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சிறைச்சாலையானது மிகவும் பாதுகாப்பற்ற, இருப்பதற்கே ஆரோக்கியமற்ற ஒரு சிறைச்சாலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனால் அந்த சிறைச்சாலையிலே இருந்துவிட முடியாது. வசந்த முதலிகையினுடைய தம்பி கூறுகின்றார், என்னுடைய சகோதரனை ராஜபக்சாக்களின் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருப்பது போன்று எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றும், இதன் காரணமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒருவிதமான பயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அடிக்கடி நான் என்னுடைய சகோதரனை பார்க்க செல்வதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு வீட்டிலே சமைத்து கொண்டு செல்லப்படும் உணவு கூட வசந்தவுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நாம் வீட்டிலிருந்து கொண்டு செல்கின்ற சாப்பாடானது மேசையிலே 2-3 நாட்களுக்கும் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதாவது வசந்தவுக்கு வீட்டு சாப்பாடு வழங்கப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. வசந்தவை பார்க்க சென்றால் அவருடன் கதைப்பதற்கு நேரம் கிடைத்தால் அதிலும் முழுமையாக கதைக்க முடிவதில்லை. நாம் கதைப்பது என்னவென்றும் அவர்கள் பக்கத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சுகமாக இருக்கின்றீரா என்று கேட்டால் வசந்த சுற்றி பார்த்துவிட்டு சிரித்துக் கொண்டே, ஆம், நான் சுகமாக இருக்கின்றேன் என்று பதிலளிக்கின்றார். இவ்வாறு ஒருவிதமான அச்சத்துக்கு மத்தியில் தான் வசந்த பதிலளிப்பதாகவும் அவருடைய சகோதரர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வசந்தவை பார்க்க செல்லும் பொழுது எங்களை முழுமையாக சோதிப்பதாகவும், எங்களுடைய குடும்பத்தினை முழுமையாகவும் கடுமையாகவும் பரிசோதனை செய்துவிட்டு தான் உள்ளே விடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்தோடு தங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் வருவதாகவும், குறிப்பாக ஹசானின் தந்தை குறிப்பிட்டிருந்தார், அவர் இருக்கும் ஊரிலே பல்வேறு விதமான நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தினை பின்தொடர்வதாகவும், இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த ஊரிலே அவர்களுக்கு இருந்த கௌரவமானது சிதைக்கப்பட்டு விட்டதாகவும் ஹசானினுடைய தந்தை கூறியுள்ளார். சிறிதர்ம தேரருடைய தொலைபேசியை கேட்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கூறியுள்ளார்கள். அதாவது இதிலிருந்து விளங்கும் விடயம்தான், கைது செய்யப்பட்ட மூவர் மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உளரீதியான துன்பங்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு தடவை வசந்தவியினுடைய தம்பி வசந்தவிற்கு உணவை எடுத்துக்கொண்டு தங்கலைக்கு பார்க்க சென்றுள்ளார். அதாவது குறித்த தினத்தில் தான் வசந்தவை பார்க்க வருவதாகவும் தன்னுடைய சகோதரனை பார்க்க வருவதாகவும் அதற்கு அனுமதி வழங்குமாறும் வசந்தவியினுடைய தம்பி பாதுகாப்பு படையினரிடம் அனுமதியும் பெற்றுள்ளார். எனவே இவ்வாறு அனுமதி பெற்ற பின்னர் அந்த குறித்த திகதியில் வசந்தவியினுடைய தம்பி வசந்தவை பார்க்க சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே வசந்த முதலிகேவை கொழும்பிற்கு அழைத்துச் சென்று விட்டதாகவும், அவரை பார்க்க வேண்டுமானால் உடனடியாக கொழும்பிற்கு 4 முதல் செல்லுமாறும் வசந்தவியுடைய தம்பிக்கு கூறப்பட்டுள்ளது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்களிலும் வசந்தவை பார்ப்பதற்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சரியான அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் அவருடைய தம்பி கூறியுள்ளார். இவ்வாறுதான் 50 இந்த மூவரும் இவர்களுடைய குடும்பமும் பல்வேறு விதமான உளரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். அதாவது ஊடகங்களுக்கு முன்னே கூற வேண்டிய சில விடயங்களை தான் இவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவர்களால் வாய் திறந்து ஊடகங்களுக்கு முன்பே ஏனும் கூற முடியாத பல்வேறு விடயங்கள் இருந்திருக்கும். அடுத்த மிக முக்கியமான பயங்கரமான விடயம்தான் வசந்த முதலிகேவினுடைய குடும்ப உறுப்பினரான வன்னில எத்தோ, அதாவது ஆதிவாசிகளினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதம் குருணாகலை பிரதேசத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தான், நாம் வசந்தவை கொலை செய்ய போகின்றோம், வசந்தவினுடைய விடயத்தில் நீங்கள் தலையிடக் கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தினை நேற்றைய தினம் வசந்தவியினுடைய சகோதரன் ஊடகங்களுக்கு முன் காண்பித்தார். தங்கல்லை பிரதேசத்தை போன்று குருணாகல் பிரதேசமும் மஹிந்த ராஜபக்சாக்களுடைய முட்டுக்கட்சியினுடைய ஒரு கோட்டையாகும். எனவே இவ்வாறான ஒரு பிரதேசத்திலிருந்து மரண அச்சுறுத்தல் கடிதம் வந்திருந்தால் இதற்கு பின் யார் இருக்கின்றார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் நள்ளிரவு வேளைகளிலே வசந்தவினுடைய கண்கள் கட்டப்பட்டு தலை மூடப்பட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து செல்லப்படுகின்றார். விசாரணை என்ற பெயரில் நள்ளிரவு வேளைகளில் வசந்த முதலிகை அவர்கள் அழைத்து செல்லப்படுவதாகவும் அவருடைய தம்பி ஊடகங்களுக்கு முன்பு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவைகள் அனைத்தும் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூறிய விடயம். ஒருவேளை இவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தால் இவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் வெளியே கொண்டு வரப்படலாம்.
அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினுடைய 30வது தலைவர் தான் வசந்த முதலிகே என்கின்றவர். இதிலே மிகவும் பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா? இந்த 30 பேரில் 13 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதுதான் இலங்கையினுடைய வரலாறு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய சங்கத்தினுடைய தலைமை பதவி என்பது ஒரு சாதாரண பதவி அல்ல. பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் இவர்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இவ்வாறு மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று 13 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 14வது நபராக வசந்த முதலிகேவையும் கொலை செய்து விடுவார்கள் என்று துமிந்த நாகமுக ஊடக சந்திப்பொன்றிலே குறிப்பிட்டிருந்தார். இதுதான் இலங்கையினுடைய கடந்த கால வரலாறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உண்மையிலேயே ஒருவர் கொலை செய்யப்படுவதை விட மிகவும் பயங்கரமான விடயம்தான் அவருக்கு வழங்கப்படுகின்ற உளரீதியான துன்புறுத்தல்களும் உளரீதியான வதைகளும். எனவே நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளில் இவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்வோம். இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழால் கைது செய்யப்பட்ட இந்த 3 பேரினுடைய வாழ்க்கையை தான் நாம் இன்று பார்த்தோம். ஆனால் எந்த விதமான குற்றங்களும் செய்யாமல் சந்தேகத்தின் பேரிலே சிலர் இன்றும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழால் கைது செய்யப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் உளரீதியான துன்புறுத்தல்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றது. எனவே அவர்கள் எந்த குற்றமும் செய்திருக்காவிட்டால் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் விடுவி கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.